அன்பான மாணவிகளுக்கு எனது இனிய காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பாடம் செவிலியர் பிரிவில் அமைந்துள்ள உடல் கூறு மற்றும் உடல் இயலும் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இரத்த ஓட்ட மண்டலத்தை பற்றி காண இருக்கின்றோம். இரத்த ஓட்ட மண்டலத்தில் முக்கிய பகுதிகளாக விளங்குவது இரத்தம், இதயம் மற்றும் இரத்த குழல்கள். இப்பதிவில் நாம் இரத்த செல்களின் அமைப்பு மற்றும் வகைகள், இதயத்தின் அமைப்பு மற்றும் அதனுடைய பணிகள், இதயத்தில் காணப்படக்கூடிய இரத்த குழாய்களின் பணிகளை பற்றி விரிவாக காண இருக்கின்றோம். அன்பான மாணவ செல்வங்களே, 11 வகுப்பு செவிலியர் பாடப்பிரிவில் காணொளி கற்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா இரத்த ஓட்ட மண்டலம், அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னா நம்மளுடைய இதயம். ஏன்னா நம்மளுடைய இதயத்தின் மூலமாக தான் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாகவும் நம்மளுடைய ரத்தம் வந்து அனுப்பப்படுகிறது. அதனால் இரத்த ஓட்ட மண்டலத்தில் முக்கியமான உறுப்புன்னு பார்த்தோம்னா இதயம் தான். இதில் வந்து என்னென்ன டாபிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னா ரத்தம், இதயம், இரத்த குழாய்கள், நிணநீர், இது நாலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நிணநீர் வந்து ஏற்கனவே லாஸ்ட் எபிசோட்லேயும் நம்ம அதை பார்த்துட்டோம். ஸோ அதனால் அது முடிஞ்சிருச்சு. ஸோ மற்ற மூணத்தை மட்டும் பார்க்கலாம். ரத்தமும் இரத்த குழாய்களும் ஒன்று தான். அதில் வந்து ரத்தம் வந்து எந்தெந்த இரத்த குழாய்கள் வழியாக போகுது, இதயத்தில் எந்த இரத்த குழாய்கள் வழியாக போகுது, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது இதயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதயம் வந்து சொல்கிறப்போ இதயத்தினுடைய அமைப்பு எல்லாருக்குமே தெரியும், அது வந்து கூம்பு வடிவமுடைய அமைப்பாகும். அதனுடைய எடை வந்து ஆண்களுக்கு வந்து 300 கிராமாக, பெண்களுக்கு வந்து 250 கிராம். அதாவது ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் இதயத்தினுடைய எடை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெண்களை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இந்த இதயம் வந்து பெரிகார்டியம் அப்படின்ற ஒரு லேயரால் சுற்றி சூழப்பட்டுள்ளது. ஏற்கனவே நம்ம எலும்பெல்லாம் பார்த்தோம், மூளையில் பார்த்தோம், மூளையை சுற்றி ஒரு உறை இருக்குன்னு, அதே மாதிரி நம்மளுடைய இதயத்தை சுற்றி ஒரு உறை இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து பெரிகார்டியம். இந்த பெரிகார்டியத்துலேயும் ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்ற இதுதான் வந்து அதிர்ச்சியிலேருந்து நம்மளுடைய இதயத்தை வந்து பாதுகாக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இதயத்திற்கு கருணரி தமனைகள் தான் வந்து பிளட் சப்ளை பண்ணுது. என்ன மேடம் இப்போ தான் சொன்னீங்க இதயம் தான் வந்து உடம்பு ஃபுல்லாக பிளட் சப்ளை பண்ணுதுன்னு, அப்புறம் எப்படி ரத்தத்துக்கு தனியாக இதயத்துக்கு தனியாக ரத்த சப்ளை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்யூரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் வந்து ரத்தம் வந்து நம்மளுடைய இதயத்துக்கு வருது. நம்ம இதயத்திற்கு ஆக்சிஜனேட்டட், அதாவது உண்மையான பிளட் வேணும் இல்லையா, ஆக்சிஜன் ஏற்ற பிளட் வேணும் இல்லையா, அது வந்து என்னென்னா கருணரி தமனைகள் மூலமாக தான் நம்மளுடைய இதயத்திற்கு கிடைக்கிறது. ஸோ அப்போது நம்ம இதை ஒவ்வொன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ அடுத்ததாக இதய அறைகள். இதய அறைகள் வந்து நமக்கு முதலையே தெரியும், நம்மளுடைய இதயம் வந்து தசைகளான கூம்பு வடிவ அமைப்புடையது. இந்த இதயம் வந்து எப்படின்னா செப்டம்ன்ற தசைச்சுவர்ன்ற பகுதியால் ரெண்டாக பிரிக்கப்படுது. இரண்டாக பிரிக்கப்பட்டு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் பிரிக்கப்படுது. வலது பக்கத்தில் 2 அறைகளும் இடது பக்கத்தில் 2 அறைகளும் உள்ளன. வலது பக்கத்தில் இருக்கிற அறைகளில் மேல் அறை வந்து வலது ஆரிக்கல்கள் என்றும், கீழ் அறை வந்து வலது வென்ட்ரிக்கல்கள் என்றும், அதே போன்று இடது பக்கத்தில் மேல் அறை இடது ஆரிக்கல்கள் என்றும், கீழ் அறை இடது வென்ட்ரிக்கல்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போது நம்மளுடைய இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்குது? 4 அறைகள் இருக்குது. வலது ஆரிக்கல், வலது வென்ட்ரிக்கல், இடது ஆரிக்கல், இடது வென்ட்ரிக்கல். ஸோ இப்போது நம்ம இந்த இதயத்தில் வந்து நான் இதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ தெரியுது இல்லையா, இது ரெண்டும் வந்து இது மேலே இருக்கிற அறைகள் வந்து ஆரிக்கல்கள், ரெண்டு பக்கமும் இருக்கிறது ஆரிக்கல்கள் எனவும், கீழே இருக்கிற அறைகள் வந்து இரண்டும் வந்து வென்ட்ரிக்கல்னு சொல்லுவோம். இது வலது ஆரிக்கல், இது வலது வென்ட்ரிக்கல், இடது ஆரிக்கல், இடது வென்ட்ரிக்கல். இப்போ தெரிஞ்சது இல்லையா? ஸோ இப்போ 4 அறைகள் அப்போ இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வால்வுகள். வால்வுகள்ன்றது என்னென்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பிளட்டு போகிறப்போ என்னாகனா இதோட முக்கியமான பணியே வந்து ஒரு, அதாவது பேக் ஃப்ளோ, இட் ப்ரிவென்ட்ஸ் தி பேக் ஃப்ளோ. அதாவது வலது ஆரிக்கல்லேருந்து வலது வென்ட்ரிக்கலுக்கு பிளட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப என்ன அது, வலது வென்ட்ரிக்கல்லேருந்து வலது ஆரிக்கலுக்கு திரும்ப பிளட்டு போகக்கூடாது. அதை தடுக்கிறதுக்காக இருக்கிறது தான் வால்வுகள். இப்போ நம்ம வீட்டிலலாம் தண்ணி டேங்க்கெல்லாம் வந்து வால்வ் வச்சுருப்போம், வேணுன்ற நேரத்தில் ஓப்பன் பண்ணுவோம், வேணுன்ற நேரத்தில் க்ளோஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய இதயத்திலையும் வந்து 4 வகையான வால்வுகள் காணப்படுகிறது. என்னென்ன வால்வுகள்னு பார்த்தால் முதல்ல இருக்கிறது வந்து மூவிதழ் வால்வுன்னு சொல்லுவாங்க. மூவிதழ் வால்வுன்றது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா வலது ஆரிக்கல்களுக்கும் வலது வென்ட்ரிக்கலுக்கும் இடையில் நடுவில் இருக்கிறது தான் வந்து மூவிதழ் வால்வுன்னு சொல்லுவோம். ஏன் இதை மூவிதழ் வால்வுன்னு சொல்கிறோம்னா இதில் வந்து 3 இதழ் போன்ற அமைப்பு இருக்கிறதுனால இது மூவிதழ் வால்வு அப்படின்னு சொல்கிறோம்.
அதே மாதிரி இடது பக்கத்தை பார்க்குறப்போ இடது பக்கத்துலேயும் இடது ஆரிக்கல்களுக்கும் இடது வென்ட்ரிக்கலுக்கும் இடையில் வந்து ஈரிதழ் வால்வு அல்லது வந்து மைட்ரல் வால்வு அப்படின்ற ஒரு வால்வு இருக்குது. இதுக்கு ஏன் ஈரிதழ் வால்வுன்னா, இதில் வந்து இதனுடைய தோற்றத்தில் வந்து இரண்டு கப்ஸ்கள் வந்து இருக்கும். அதனால் வந்து இது ஈரிதழ் வாழ்வு, அதாவது இரண்டு இதழாக போன்ற அமைப்பு இருக்கிறதுனால ஈரிதழ் வாழ்வுன்னு சொல்லியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு பிக்சர்லேயே அதில் காமிச்சிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது பாரியா, இந்த மூவிதழ் வாழ்வும் ஈரிதழ் வாழ்வையும் எப்படி நம்ம சொல்லுவோம்னா, ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ். எதனால் அதை ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வுன்னு சொல்கிறோம்னா, ஏட்ரியத்திற்கும் வென்ட்ரிகளுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இதை ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வுன்னு சொல்கிறோம். இது இல்லாமல் இன்னும் இரண்டு வால்வுகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செமி லியூனார் வால்வுன்னு சொல்லுவோம். செமி லியூனார் வால்வுன்றது எந்த இடத்துலேருந்து, அதாவது வென்ட்ரிக்கலேருந்து ரத்தம் கிளம்புற இடத்துல, அதாவது ரத்தம் புறப்படும் இடத்துல, வென்ட்ரிக்கலேருந்து ரத்தம் எந்த இடத்துக்கு பாயுதோ அந்த இடத்துல வந்து ஒரு வால்வு இருக்கும். அதாவது இடது வென்ட்ரிக்கல் அப்போ வலது வென்ட்ரிக்கல், அப்போ ரெண்டு இடத்துலையும் எங்கேருந்து ரத்தம் கிளம்புதோ அங்கே வந்து அந்த வால்வுகள் இருக்கும். அப்போ அதனுடைய பெயர் என்னன்னு பார்த்தா நுரையீரல் வால்வுன்னு சொல்கிறோம். ஒன்று, நுரையீரல் வால்வு எங்கே இருக்குதுன்னா வலது வென்ட்ரிக்கல்களுக்கும் பல்முனரி ஆர்டரிக்கும், அதாவது நுரையீரல் தமனிக்கும் இடையில் இருக்கிறது தான் வந்து நுரையீரல் வால்வுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பெருநாடி வால்வுன்னு சொல்கிறோம். பெருநாடி வால்வுன்றது என்னென்னா, இடது வென்ட்ரிக்கலுக்கும் பெருந்தமணிக்கும் இடையில் இருக்கிற வால்வு தான் வந்து பெருநாடி வால்வு. அப்போ எத்தனை வகையான வால்வுகள் இருக்குது? நான்கு வகையான வால்வுகள். நான்கு வகையான வால்வுகளில் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ், அதாவது ஏட்ரியத்திற்கும் வென்ட்ரிகளுக்கும் இடையேயான வால்வுகள், அது இல்லாமல் செமிலியூனார் வால்வுகள், இரண்டு. மொத்தத்தில் நான்கு வகையான வால்வுகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இதுதான் வந்து மூவிதழ் வால்வு. மூவிதழ் வால்வு எங்கே இருக்குது? வலது ஆரிக்கல்களுக்கும் வலது வென்ட்ரிகளுக்கும் இடையில் உள்ளது. அதே மாதிரி ஈரிதழ் வால்வு அல்லது மைட்ரல் வால்வுன்றப்போ எங்கே இருக்குன்னா, இடது ஆரிக்கல்களுக்கும் இடது வென்ட்ரிகளுக்கும் இடையில் உள்ளது. நான் சொன்ன மாதிரி நுரையீரல் வால்வும் பெருந்தமணி வால்வும் எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது. இது வந்து பெருந்தமணி, அதாவது பெருநாடி வால்வுன்னு சொல்வோம். இது வந்து நுரையீரல் வால்வுன்னு சொல்வோம். இதுவும் வந்து என்னென்னா மூன்று இதழ் போன்ற அமைப்பு தான் இருக்கும். அப்போது நம்மளுடைய வால்வுகள்லேயே வந்து இரண்டு இதழ் போன்ற அமைப்பு இருக்கிறது, ஈரிதழ் வால்வு அல்லது மைட்ரல் வால்வுக்கு மட்டும்தான். மற்ற எல்லா வால்வுகளும் மூன்று இதழ்களை கொண்டுள்ளது. ஸோ அடுத்ததாக பார்க்குறது நம்ம பொது இரத்த ஓட்டம், அதாவது எப்படி வந்து நம்ம உடம்புக்கு வந்து பிளட்டு வந்து சப்ளை ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இந்த இருக்கிற இதில் பிக்சரில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். வலது ஆரிக்கல் வலது வென்ட்ரிக்கல், இடது ஆரிக்கல் இடது வென்ட்ரிக்கல், அது இல்லாமல் மூவிதழ் வால்வு, ஈரிதழ் வால்வு, பெருநாடி வால்வு, நுரையீரல் வால்வு, இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இதில் என்னென்னா வலது ஆரிக்கல்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வலது ஆரிக்கல்கள்லாம் என்னென்னா, வலது ஆரிக்கல் எப்பொழுதுமே வந்து என்னென்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது இம்ப்யூர் பிளட்னு சொல்வோம், அதாவது ஆக்சிஜனே இல்லாத பிளட்லாம் வந்து வலது ஆரிக்கல்களை தான் சென்றடையும். வலது ஆரிக்கல்லேருந்து நம்ம வால்வு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த வால்வு வழியாக என்ன பண்ணுன்னா வலது வென்ட்ரிக்கலுக்கு வரும். ஸோ வலது ஆரிக்கல்களுக்கு எந்தெந்த ஆர்டிகள் வழியாக இல்லை தமணிகள் வழி சிறைகள் வழியாக ரத்தம் போகுதுன்னு பார்த்தோம்னா, இதில் இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூணு விஷயம் ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். என்னென்னா தமணி சிறை, இது ஏற்கனவே இதை பற்றி படிச்சிருப்பீங்க. தமணின்றது என்னென்னா எப்பொழுதுமே ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணும், அதாவது ஆக்சிஜன் இருக்கிற ரத்தத்தை மட்டுமே எடுத்து செல்லும். சிறைகள் என்பது எப்பொழுதுமே ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எடுத்து செல்லும். இதுதான் வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே நடக்கிறது இதுதான். ஆனால் நம்மளுடைய இதயத்தில் மட்டும் இது மாறுபாடாக நடக்குது. இது எங்கே நடக்குதுன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன், இந்த ரெண்டுத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போது என்ன பண்ணுறோம், வலது ஆரிக்கல்களுக்கு மேற்பெருஞ்சிறை கீழ்பெருஞ்சிலை அப்படி இல்லைன்னா உயர்ந்த வீணைக்கவா தாழ்ந்த வீணைக்கவா, அதாவது ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து டி ஆக்சிஜனேட்டட் பிளட், கலர் வேரியேஷன்ஸ் அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் டி ஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் இல்லாத ரத்தம், அதாவது நம்ம உடம்புல இருந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எல்லாத்தையுமே உயர்ந்த வீணைக்கவா. உயர்ந்த வீணைக்கவான்றது நம்மளுடைய அப்பர் பாடியில், அதாவது சுப்பீரியர் வீணைக்கவான்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய அப்பர் பாடி நம்ம இதயத்தினுடைய மேற்பகுதியிலிருந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை கலெக்ட் பண்ணுது. கீழே தாழ்வான வீணைக்கவான்னு ஒன்று கொடுத்துருக்கோம். தாழ்வான வீணைக்கவான்றது இன்ஃபீரியர் வீணைக்கவா, அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய இதயத்திற்கு கீழ்பாகங்கள்லேருந்து ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை கொண்டு வருது. இது ரெண்டுமே எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா வலது ஏற்றியத்தில் தான், அதாவது வலது ஆரிக்கல்களில் தான் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போது இந்த பிளட்டு எல்லாமே அங்கே வந்து சேர்ந்த உடனே என்ன ஆகணும், அங்கே இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு வரணும். எப்படி வர்றதுன்னா த்ரூ
மூவிதழ் வால்வு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ட்ரைகர் ஸ்பீட் வால்வுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அது வழியாக என்ன ஆகுது, வலது ஆரிக்கல்கள்லேருந்து வலது வென்ட்ரிக்கல்களுக்கு ரத்தம் வந்து வந்தடையுது. அது வரைக்குமே என்ன ஆகுது, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக தான் இருக்குது. இந்த பிளட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாற்றணும். அதாவது ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமாக மாற்றணும். எப்படி மாற்றணும்னா, நம்மளுடைய நுரையீரல்களுக்கு கொண்டு போய் தான் அதை வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாற்றணும். அப்போ என்ன ஆகணும், வலது வென்ட்ரிக்கல்லிருந்து நுரையீரலுக்கு செல்கிறதுக்கு ஒரு இது வேணும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்முனரி ஆற்றி. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பல்முனரி ஆற்றி அதாவது நுரையீரல் தமனி. தமனின்றது எப்பொழுதுமே வந்து ஆக்சிஜன் நிறைந்த பிளட்டை தான் வந்து எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இந்த இடத்துல மட்டும் பல்முனரி ஆற்றி அதாவது நுரையீரல் தமனி கேரிஸ் டி ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு போகுது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நுரையீரல் தமனி கேரிஸ் டி ஆக்சிஜனேட்டட் பிளட். நுரையீரல் தமனி ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை நுரையீரலுக்கு சுத்தப்படுத்துறதுக்காக எடுத்துகிட்டு போகுது. அப்போ அதுக்கப்புறம் என்னாகும், நுரையீரலுக்கு போனதுக்கப்புறம் நுரையீரலில் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அதாவது கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்னாகும், ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணும், ப்யூரிஃபை பண்ண ஆக்சிஜனை வந்து அந்த ரத்தத்தில் கொடுத்துரும். அந்த ரத்தங்கள் எல்லாமே அந்த பிளட்டு எல்லாமே எப்படி வந்து இடது ஏற்றியத்துக்கு வருதுன்னா த்ரூ பல்முனரி வே. இப்போ எப்பவுமே நம்ம சொன்னோம் இல்லையா, பல்முனரி வெயின்ன்றது நுரையீரல் சிறை. எப்போவுமே நம்ம சொல்கிறது சிறைகள்ன்றது எப்போவுமே ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை தான் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இங்கே வந்து என்னாகுது, ஆக்சிஜன் நிறைந்த பிளட்டு வந்து என்னாகுது, நுரையீரல் சிறை வந்து இடது ஏற்றியத்திற்கு எடுக்கும்போது இடது ஏற்றியத்துலேருந்து அடுத்தது எங்கே வருதுன்னா இடது ஏற்றியத்துலேருந்து இடது வென்ட்ரிகளுக்கு தூ மூவிதழ் சாரி ஈரிதழ் வால்வு அல்லது மைட்ரல் வால்வு வழியாக வந்து சேருது பிளட்டு. ஸோ அப்போ என்னாகும், வலது பக்கம் ஃபுல்லாக ஆக்சிஜன் இல்லாத பிளட்டு, இடது பக்கம் ஃபுல்லாக ஆக்சிஜன் இருக்கிற பிளட்டு. ஸோ அப்போ இதில் எல்லா பிளட்டும் வந்ததுக்கப்புறம் இப்போ இடது வென்ட்ரிக்கல்லேருந்து நமக்கு வந்து ஆல் ஓவர் பாடி அதாவது நம்மளுடைய உடம்பு முழுவதுக்கும் பிளட்டு ரத்த சப்ளை ஆகணும். எப்படி ஆகும்னா த்ரூ அயோட்டா, அயோட்டான்னு சொல்லுவாங்க, அதர்வைஸ் பெருந்தமனின்னு சொல்லுவாங்க. பெருந்தமனின்றது எப்படி, பெருந்தமனின்றது எங்கே இருக்குதுன்னா இடது வென்ட்ரிக்கல்லேருந்து புறப்படுது இல்லையா, அதுதான் வந்து பெருந்தமனின்னு சொல்லுவோம். அந்த பெருந்தமனி வழியாக நம்ம ஆல் ஓவர் த படி நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது, ரத்தம் எடுத்துகிட்டு போகுது. ரத்தம் எடுத்துகிட்டு போகிறப்போ அதில் சொன்னோம் இல்லையா, கருணரி ஆற்றி தான் முக்கியமாக வந்து கருணரி தமனி, அதுதான் வந்து நம்மளுடைய இதயத்திற்கு வந்து ரத்தத்தை அனுப்புதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அதில் மெயின் பிரான்ச்சே வந்து கருணரி ஆற்றி, அந்த கருணரி ஆற்றி நம்மளுடைய இதயத்திற்கு ரத்தத்தை அனுப்புது. இப்படி தான் வந்து நம்மளுடைய இம்ப்யூர் பிளட் அதாவது ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக அதாவது ஆக்சிஜன் நிறைந்த பிளட்டாக மாறி நம்ம உடம்பு ஃபுல்லாத்துக்கும். இப்போ இந்த பிளட்டு வந்து நம்மளோட சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அதாவது பொது ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு போய் என்னாகும், மறுபடியும் அங்கேருந்து டீ ஆக்சிஜனேட்டட் எதெல்லாம் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கோ அந்த பிளட்டெல்லாம் என்னாகும், மறுபடியும் கீழ்பெருஞ்சிரை மேல் அதாவது உயர்ந்த வீணைக்கேவா தாழ்ந்த வீணைக்கேவா அது வழியாக என்னாகும், திரும்பவும் வலது ஏற்றியத்திற்கு வந்தடையும். இதே மாதிரி இது சைக்ளிக் ரியாக்ஷன், மாற்றி மாற்றி ப்யூர் பண்ணி வெளியில் அனுப்புறது மறுபடியும் இம்ப்யூர் பிளட்டை மறுபடி ரிசீவ் பண்ணுறது. ஸோ இதே விஷயங்கள் தான் திரும்பி திரும்பி நம்மளுடைய இதயத்திற்குள் நடக்கின்றது. இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வால்வுகள் பற்றி படித்தோம் இல்லையா, இதில் வந்து மூவிதழ் வால்வும் ஈரிதழ் வால்வும் ஒரே டைமில் ஓப்பன் ஆகும். அதாவது டீஆக்சிஜனேட்டட் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வந்து வலது ஏற்றியத்திலிருந்து வலது வென்ட்ரிகளுக்கு வர அதே டைமில் ஆக்சிஜன் நிறைந்த பிளட் வந்து இடது ஏற்றியத்திலிருந்து இடது வென்ட்ரிகளுக்கு ஒரே சமயத்தில் ஓப்பன் ஆகி அதாவது ஏற்றிய வென்ட்ரிகுலர் வால்வ் ஒரே சமயத்தில் ஓப்பன் ஆகி என்னாகும், பிளட் வந்து வென்ட்ரிகளுக்கு ரெண்டு பக்கத்தில் உள்ள வென்ட்ரிகளுக்கு வரும். அதே மாதிரி நுரையீரல் வால்வும் பெருநாடி வால்வும் ஒரே சமயத்தில் இடது வென்ட்ரிக்கல்லிருந்தும் வலது வென்ட்ரிக்கல்லிருந்தும் பிளட் வெளியில் போகும். ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த டைமில் தான் ஓப்பன் ஆகும், கரெக்டாக அதாவது இது ஓப்பன் ஆகிற டைமில் அது க்ளோஸ் ஆகிருக்கும், அது க்ளோஸ் ஆகிருக்கிற டைமில் இது ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து இன்னொன்னா நம்மளுடைய இதய சவுண்டு, இதய ஹார்ட் பீட் சொல்லுவோம் இல்லையா லெப்டப், இந்த லெப்டப்ன்றது எப்படி நமக்கு கேட்குதுன்னா இந்த மூவிதழ் வால்வும் ஈரிதழ் வால்வும் க்ளோஸ் ஆகும் இல்லையா, ஏற்றியத்துலேருந்து வென்ட்ரிக்கலுக்கு வந்தவுடனே என்ன ஆகும், அந்த வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா அப்போ தான் பேக் ஃப்ளோ அதாவது வென்ட்ரிக்கலேருந்து ஏற்றியத்துக்கு மறுபடியும் ரத்தம் போகாது. அந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆகுது இல்லையா, அந்த சத்தம் தான் அந்த ஈரிதழ் வால்வும் மூவிதழ் வால்வும் க்ளோஸ் ஆகிற அந்த சத்தம் தான் வந்து லப்புன்ற சவுண்ட் அதாவது S1 முதல் சவுண்டு, முதல் இதய சவுண்டுன்னு சொல்லுவோம். ரெண்டாவது சவுண்டு வந்து பெருநாடி சவுண்டும் நுரையீரல் தமனி சவுண்டும் அது அந்த வால்வும் மூடுது இல்லையா அந்த சத்தம் தான் வந்து டப், அதுதான் வந்து S2 சவுண்டு இதயத்தினுடைய இரண்டாவது சவுண்ட். இப்படி தான் வந்து நம்மளுடைய லப்டப் நம்மளுடைய இதயத்தினுடைய சவுண்டு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ரத்த ஓட்ட மண்டலம் எப்படி நம்மளுடைய இதயத்திலிருந்து ப்யூரிஃபை ஆகி பிளட்டு எப்படி நம்மளுடைய ஓவரால் பாடிக்கு வந்து சப்ளை ஆகுதுன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா இதயத்தினுடைய பணிகள். ஸோ இதயத்தினுடைய பணிகள் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே நம்ம படித்தது தான். என்ன சொல்லியிருக்கோம், தந்துகிகள் சிறைகள்லேருந்து என்னது ரத்தத்தை பெற்றுகிறது. தந்துகிகள்ன்றப்போ பிளட் மைன்யூட் அது பிளட் வெசல்ஸ், பிளட் வெசல்ஸ்லேருந்தும் வெயின்ஸ் வழியாக என்னாவது ரத்தத்தை வந்து இதயம் வந்து ரிசீவ் பண்ணிக்குது. அதே சமயத்தில் என்ன பண்ணுது, ரத்தத்தை வந்து நுரையீரலுக்கு வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்காக அனுப்புது. அது மட்டும் இல்லாமல் மகா தமணி வழியாக, அதாவது பெரும் தமணி வழியாக என்ன பண்ணுது, ஆக்சிஜன் நிறைந்த பிளட் வந்து நம்மளுடைய ஆல் ஓவர் பாடி சர்க்குலேஷனுக்கு அனுப்புது. இதுதான் இதயத்தினுடைய முக்கியமான பணிகள்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இதயத்தை பற்றினது. ஸோ அப்போ இதயத்தில் என்னென்னலாம் பார்த்தோம், இதயம்னா என்ன, அதனுடைய எடை எவ்வளோ, அதில் எத்தனை அறைகளில் எத்தனை வால்வுகள் இருக்குது, அதில் மூலமாக இதயத்தில் எப்படி வந்து ரத்தம் வந்து பியூரிஃபை ஆகி நம்மளுடைய ஓவரால் பாடிக்கு எப்படி சப்ளை ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இதயத்தில் என்னென்ன பணிகள் இருக்குது, இது எல்லாமே பற்றி பார்த்தோம். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பிளட், அதாவது ரத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ தான் ரத்தம் வந்து எப்படி போகுது அதெல்லாம் பற்றி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ ரத்தத்தை பற்றி பார்க்கலாம். ரத்தம்ன்றது ஒரு உடம்புல, ஒரு மனிதனுடைய உடம்புல 6 லிட்டர் ரத்தம் இருக்கணுமா. இந்த ரத்தம் வந்து எப்படி போகுதுன்னா, நம்மளுடைய இருதயம் ரத்த குழாய்கள் மூலம் நம்ம உடம்புல கண்டினியூவாக ஓடிட்டே இருக்கணும். இப்போ சொன்னோம் இல்லையா, இதயத்தில் வந்து ஒரு சைக்ளிக் ரியாக்ஷன், இம்ப்யூர் பிளட் வந்து வருது பியூர் ஆகி போகுது, மறுபடியும் இம்ப்யூர் பிளட் மறுபடியும் வருது. ஸோ இது வந்து சைக்ளிக் ரியாக்ஷன். அப்போ என்ன ஆகும், 6 லிட்டர் பிளட் வந்து நம்ம உடம்புல கண்டினியூஸாக இதயம் ரத்த குழாய்கள் மூலமாக நம்ம உடம்புல ஓடிட்டே இருக்கும். அது இல்லாமல் இந்த ரத்தத்தை தொட்டு பார்த்தோம்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். தொட்டு பார்த்துருக்கீங்களா, அதை பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி பீசு பீசுன்னு அதாவது கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் இதனுடைய நேச்சுரல். அதுவும் இல்லாமல் இந்த ரத்தத்தில் வந்து 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பிளாஸ்மா, இன்னொன்று வந்து ரத்த செல்கள். இந்த பிளாஸ்மாவும் ரத்த செல்கள் இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்முடைய ரத்தம். இதில் வந்து ரத்த குழாய்கள்னு ஒன்று பார்த்தோம். ரத்த குழாய்கள்ன்றது நம்ம ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயில் படித்தோம். தமணிகள், சிறைகள், தந்துகைகள்னு சொல்லியிருக்கோம். தமணிகள்ன்றது என்ன சொன்னேன், எப்போவுமே வந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை கொண்டு போகிறது தான் வந்து தமணிகள். அதுக்கு எக்ஸெப்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸெப்ட் பல்முனரி பெருந்தமணி, அதாவது நுரையீரல் தமணி, பல்முனரி ஆற்றின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிறைகள் வந்து எப்பொழுதுமே ஆக்சிஜன் இல்லாத பிளட், அதாவது இம்ப்யூர் பிளட்டை தான் கேரி பண்ணும். ஆனால் எக்ஸெப்ட் நுரையீரல் சிறை, இது ரெண்டும் வந்து எக்ஸெப்ஷன். நெக்ஸ்ட் வந்து தந்துகிகள். தந்துகிகள்ன்றது சின்ன சின்ன ரத்த பிளட் வெசல்ஸ், ரத்த குழாய்கள். இதன் மூலமாகவும் இப்போ நம்மளுடைய கண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன ரத்த குழாய்கள் மூலமாக தான் ரத்தம் வந்து பரவுது. இதுதான் வந்து தந்துகிகள்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பிளாஸ்மான்றதை பற்றி சொன்னோம் இல்லையா, ரத்தத்தில் மெயினான காம்போனன்ட் என்னன்னு பார்த்தா பிளாஸ்மாவும் ரத்த செல்களும் சொன்னோம். ஸோ பிளாஸ்மானா என்னென்னா, பிளாஸ்மாவில் வந்து 90% வந்து வாட்டர் இருக்குது, 90% தண்ணீரால் ஆனது பிளாஸ்மா. மீதி இருக்கிற 10% என்னன்னு பார்த்தோம்னா சோடியம் குளோரின்ன்ற உப்பு, அது மட்டும் இல்லாமல் புரதங்கள், ஊட்டப்பொருட்கள். ஊட்டப்பொருட்கள்னு என்னென்னு பார்த்தோம்னா குளுக்கோஸு, ப்ரோட்டீன்ஸு, இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் பிளாஸ்மா. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்மா வந்து என்ன பண்ணுதுன்னா கழிவுப் பொருட்களை வெளியேற்றுது. பிளாஸ்மா வந்து எப்படி கழிவுப் பொருட்களை வெளியேற்றுதுன்னா, நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, கழிவுப் பொருள்ன்றது வெறும் யூரினாக தான் இருக்கணும், அதுவாக தான் இருக்கணும்ல. கழிவுப் பொருள் CO2, கார்பன் டை ஆக்சைடு கூட ஒரு கழிவுப் பொருள் தான். அப்போ என்ன, அது நம்ம ரத்தத்தின் வழியாக தான் என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடுன்ற ஒரு கழிவுப் பொருள் உடம்புலேருந்து வெளியில் போகுது. ஸோ பிளாஸ்மா வந்து கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு ஒரு முக்கியமான வேலை செய்யுது. இந்த பிளாஸ்மாவில் வந்து நோய் எதிர்ப்பு பொருளும் நோய் நச்சு பொருளும் இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்பை வந்து நோயிலிருந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்மா வழியாக ஹார்மோன்கள் வந்து நம்மளுடைய உடம்பில் ஏற்கனவே எண்டோக்ரைன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதாவது நாளமில்லா சுரப்பிகள். நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன்கள் எல்லாமே இந்த பிளாஸ்மா வழியாக நம்ம உடம்பு ஃபுல்லாத்துக்கு எந்தெந்த ஆர்கனுக்கு வேணுமோ அந்தந்த ஆர்கனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதனுடைய ஆக்டிவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ மெயின்டைன் பண்ணதோ அது எல்லா வேலையும் அது செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்தத்தில் வந்து ரத்தம் உறைவதற்கும் ரத்தம் உறைவதை தடுப்பதற்குமான பொருட்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ரத்தம் உறைவதை தடுத்தது. ரத்தம் உறையாமல் இப்போ ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னா நம்ம உடனே என்ன, கொஞ்சம் நேரத்தெல்லாம் காற்று பார்த்தா உடனே அந்த இடம் வந்து என்ன ஆகிடும், ரத்தம் வந்து அப்படியே திக்காக ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து ரத்த உறைதல்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் நம்மளுடைய பிளட்டில் வந்து கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகுதுன்னா கண்டினியூவாக பிளட்டு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும், நம்மளுடைய ரத்த உறைதல்ன்ற நிகழ்ச்சியே நம்மளுடைய உடம்புல நடக்காமல் போயிடும். அதனால் முக்கியமாக நம்மளுடைய ரத்தத்தில் ரத்தம் உறைவதற்கான பொருட்கள் இருக்கிறதுனால தான் எங்கே அடிபட்டாலும் உடனே என்ன ஆகுது, கொஞ்சம் நேரத்துலாம் காற்றினுடைய தொடர்பு பட்ட உடனே என்ன ஆகுது, அது உடனே ரத்தம் வந்து காய ஆரம்பிச்சிடுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பிளாஸ்மாவினுடைய முக்கிய பணிகளாக சொல்லலாம். அடுத்ததாக பார்க்க போனோம்னா ரத்த செல்கள்.
ரத்த செல்கள்ன்றது, இதை ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரத்த செல்கள்ன்றது மூன்று வகையான செல்கள் இருக்குது. என்னென்ன மூன்று வகையான செல்கள்னு பார்த்தோம்னா, ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள், பிளேட்லெட்டுகள்னு சொல்லுவோம், இல்லை ரத்த தட்டுக்கள்னு சொல்லுவோம். ஸோ ரத்த சிவப்பணுக்கள், நம்ம இப்போ ஒவ்வொன்றதை பற்றி பார்ப்போம். ரத்த சிவப்பணுக்கள்ன்றது வந்து என்னென்னா, இதை வந்து எரித்ரோசைட்டுன்னு சொல்லுவோம், ரத்த சிவப்பணுக்கள் அல்லது எரித்ரோசைட்ஸ். இது வந்து எங்கே உருவாகுதுன்னா, நம்மளுடைய உடம்புல எலும்பு மஜ்ஜையில் உருவாகுது. ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து எலும்பினுடைய பணிகளில் எலும்பில் வந்து இரத்த அணுக்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படின்னு ஒரு வார்த்தை படித்தோம். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ ரத்த சிவப்பணுக்கள் நம்மளுடைய எலும்பு மஜ்ஜையில், எலும்பில் உள்ள எலும்பு மஜ்ஜையின் மூலமாக தான் உருவாக்கப்படுகிறது. இதனுடைய வாழ்நாள் காலம்னு பார்த்தோம்னா 100 முதல் 120 நாட்கள். அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் இறந்துடும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு செல்லும் என்ன ஆகும், உருவாகும், இறந்துடும், புதுசாக உருவாகும். ஸோ இதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்கும். அதனால் இதனுடைய வாழ்நாட்கள்னு பார்த்தோம்னா 100 முதல் 120 நாட்கள். இது வந்து எங்கே உருவாகுதுன்னா, கல்லீரலில் தொடங்கி மண்ணீரலில் முடிஞ்சிடுது. மண்ணீரலில் தான் வந்து அழிக்கப்படுது. இதுதான் வந்து ரத்த சிவப்பணுக்கள் பற்றின உண்மைகள். அடுத்ததாக பார்க்க போனோம்னா ரத்த வெள்ளையணுக்கள். இன்னொரு விஷயம், ரத்த சிவப்பணுக்கள் சொன்னோம் இல்லையா, ரத்த சிவப்பணுக்கள் வந்து ரத்த ஏன் வந்து சிவப்பு கலரில் இருக்குது, சிவப்பு நிறமாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் ஹீமோக்ளோபின்ற ஒரு நிறமி வந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம ரத்தம் வந்து சிவப்பு நிறமாக இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளையணுக்கள், இதுவும் நம்மளுடைய பிளட்டில் தான் இருக்குது, ஆனால் இது வந்து எப்படின்னா வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். இது வந்து இதனுடைய நார்மல் வேல்யூ பார்த்திங்கன்னா 4000 to 11000 வரைக்கும் இருக்கும். இதனுடைய நார்மல் வேல்யூ அதாவது மைக்ரோ லிட்டர், ஒரு மைக்ரோ லிட்டருக்கு 4000 to 11000, 4000 to 11000 வரை எண்ணிக்கையே இருக்கும். இதை விட அதிகமாக போகிறப்போ இல்லை இதை விட குறைவாக போகிறப்போ நம்ம நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாகுதுன்னு அர்த்தம். இதனுடைய ஆயுட்காலம் பார்த்தோம்னா 2 முதல் 3 வாரங்கள், 2 அல்லது 3 வாரங்கள் தான் இதனுடைய ஆயுட்காலம். இதில் 5 வகையான செல்கள் காணப்படுகிறது இந்த ரத்த வெள்ளையணுக்களில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோனோசைட், ஈசினோஃபில், பாசோஃபில், லிம்ஃபோசைட் அண்ட் நியூட்ரோஃபில். ஸோ இந்த 5 வகையான செல்கள் வந்து நம்மளுடைய ரத்த வெள்ளையணுக்கில் இருக்குது. ரத்த வெள்ளையணுக்கில் இன்னொரு மாவும் சொல்லுவோம், உடலின் பாதுகாவலன். உடலின் பாதுகாவலன் ஏன் நம்ம சொல்கிறோம்னா, ஒரு நோய் உருவாகிறப்போ இந்த இரத்த வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி அந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை பெறும். அதனால தான் வந்து இரத்த வெள்ளையணுக்களை உடலின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்க்க போனோம்னா இரத்த தட்டுகள். இரத்த தட்டுகளை வேறு எப்படி சொல்லலாம்னா பிளேட்லெட்டுகள்னு சொல்லலாம். இதனுடைய வாழ்நாள் காலம் பார்த்திங்கன்னா 5 முதல் 9 நாட்கள் தான். இதில் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தா நம்மளுடைய இரத்த சிவப்பணுக்கள் தான் வந்து 100 முதல் 120 நாட்கள் வரைக்கும் இருக்கும். மற்ற ரெண்டுமே வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே அழிஞ்சு சீக்கிரமாக புதுசாக உருவாகிடும். இதில் இந்த பிளேட்லெட்டுகளுடைய முக்கியமான வேலை, அதாவது ரத்த தட்டுகளுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா ரத்த உறைதல். நம்ம ஏற்கனவே ரத்தத்தினுடைய பணிகளில் பார்த்தோம், ரத்த உறைதலுக்கான பொருள்கள் வந்து ரத்தத்தில் இருக்குதுன்னு. அப்போ தான் நம்மளுடைய ரத்தம் வந்து உறைஞ்சி போகும், கிளாட்டிங் ஃபேக்டர், அதை பற்றி சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த ரத்த தட்டுகள் வந்து ரத்த உறைதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனுடைய நார்மல் வேல்யூ அதாவது எவ்வளோ இருக்கலாம் நம்மளுடைய பிளட்லன்னு கேட்டால், 2,50,000 to 5,00,000 வரை இருக்கலாம். இதுவும் வந்து மைக்ரோ லிட்டர், ஒரு மைக்ரோ லிட்டரில் 2,50,000 to 5,00,000 வரை இதனுடைய எண்ணிக்கை இருக்கும். இதனுடைய வேலைகள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜனை எடுத்து செல்லுதல். நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் ரத்தத்தின் மூலமாக தான், அதுதான் ஆக்சிஜனேட்டட் பிளட் நம்மளுடைய இதயத்திலிருந்து நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக பரவுதுன்னு சொல்லிட்டோம், போகுதுன்னு சொன்னோம். அப்போ என்ன பண்ணுது, அது ஆக்சிஜனை தான் கேரி பண்ணுது. நான் அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து நம்ம ரத்தத்தின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா உணவு சத்துக்களை எடுத்து செல்லுதல். நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், இல்லை கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் நம்மளுடைய உடம்பு எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போய் அந்தந்த ஆர்கனுக்கு எந்தெந்த ஆர்கனுக்கு எது வேணுமோ அது முக்கியமாக. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் எலும்புக்கு வந்து கால்சியமும் பாஸ்பரஸும் வேணும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் அந்த பாஸ்பரஸும் கால்சியமும் போகுது. எந்தெந்த பாகத்திற்கு எந்தெந்த விதமான உணவு சத்துக்கள் வேணுமோ அது எல்லாமே இந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் எடுத்து போக முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னா கழிவுப் பொருட்கள். கழிவுப் பொருட்களை அகற்றுதல், நம்ம நிறைய இடத்துல கழிவுப் பொருட்கள் இங்கே கழிவுப் பொருட்கள்னு பார்த்தோம்னா சிறுநீர், அதாவது யூரின் எல்லாம் வந்து எப்படி போகுது, நம்மளுடைய யூரினரி சிஸ்டம் அதாவது சிறுநீரகத்தின் வழியாக தான் வெளியில் போகுது. இந்த ரத்தம் தான் வந்து என்னென்னா பௌமான்ஸ் கேப்சூல்னு ஒன்று இருக்கும், அது வழியே உள்ளே போயிட்டு நிறைய ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அதை நம்ம அடுத்த சிஸ்டத்தில் பார்க்கலாம். அதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக வந்து என்னவாக மாறுது, சிறு யூரினாக வந்து வெளியில் போகுது. ஸோ முக்கியமாக ரத்தம் வந்து என்னென்னா கழிவுப் பொருட்களை வெளியேற்றுதலில்
முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்ததாக பார்க்கணும்னா ஹார்மோன்களை எடுத்து செல்லுதல். நம்ம முன்னாடியே பார்த்தோம், பிளாஸ்மாவில் கூட ஹார்மோன்களை எடுத்து செல்லுதல். ஹார்மோன்கள் வந்து எந்தெந்த இடத்துல சுரக்குதோ அந்த ஹார்மோன்களை உடம்பில் எந்தெந்த பாகத்திற்கு வேணுமோ அந்தந்த பாகத்திற்கு எடுத்து சென்று அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுறதோ, இல்லை அதிக எந்த இடத்துல டெஃபிஷியன்சியாக இருக்குதோ அங்கே கொடுக்கறதோ, அதை மெயின்டைன் பண்ணுறதோ, இதனுடைய வேலைகள்லாம் வந்து ரத்தத்தினுடைய வேலையாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரத்தத்தினுடைய வேலைகள். அப்போது இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா, ஆக்சிஜனை எடுத்து செல்லுது, அதாவது ஆக்சிஜனை முக்கியமாக எடுத்தும் போது, உணவு சத்துக்களை எடுத்தும் போது, கழிவுப் பொருட்களை வெளியேற்றுது, அது இல்லாமல் ஹார்மோன்களையும் நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக எடுத்தும் போது, இது மட்டும் இல்லாமல் நோய் தொற்றை எதிர்த்து போர் புரிதல். நோய் தொற்றுன்றப்போ இப்போ தான் நம்ம படித்தோம், வெள்ளை அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள் நம்மளுடைய உடலினுடைய பாதுகாவலன்னு சொன்னோம். ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து நம்மளை வந்து தற்காத்து கொள்றதுக்காக பயன்படுது. அப்போ நோய் தொற்றுக்காக இந்த WBC வந்து ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது உடல் வெப்பநிலையை சீராக வைத்தல். நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக கரெக்டான லெவலில் பிளட்டு போகிறதுனால நம்ம உடம்பு ஃபுல்லாக சீரான நிலையில் வெப்பநிலை வந்து பராமரிக்கப்படுகிறது. அதே மாதிரி உடலினுடைய தண்ணீருடைய அளவு குறையாமலும் அதிகமாகலும் இந்த ரத்தம் தான். அதாவது பிளட்டு வந்து டெஃபிசிட்டும் ஆகக்கூடாது, அதாவது வாட்டரோட லெவல் டெஃபிசிட்டும் ஆகக்கூடாது, எக்ஸஸாகவும் ஆகக்கூடாது. ஸோ அப்போ என்னாக கரெக்டாக அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுறதும் இந்த ரத்தத்தினுடைய முக்கியமான வேலைகள். அப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா, நம்மளுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ரத்தத்தை பற்றி பார்த்துட்டோம். ரத்தத்தில் மூன்று சிவப்பணுக்கள், மூன்று அணுக்கள் இருக்குதுன்னு சொன்னோம். ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள் பற்றி பார்த்தோம். ரத்த குழாய்களில் தமனி, சிறை, தந்தூகிகள் மூணு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது இல்லாமல் இதயம் பற்றி பார்த்தோம். இதயத்தில் இதய அறைகள் பற்றி பார்த்தோம். இதயத்தினுடைய வால்வுகள் பற்றி பார்த்தோம். இதயத்தினுடைய வழியாக எப்படி வந்து ரத்தம் வந்து டீஆக்சினேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வந்து எப்படி ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறி நம்மளுடைய பாடி ஃபுல்லாக எப்படி சர்க்குலேட் ஆகுது அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். அதனுடைய பணிகளை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாணவிகளே, நமது இதயமானது ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தையும் கார்பன் டை ஆக்சைடு கலந்த ரத்தத்தையும் எவ்வாறு பிரித்து எடுத்து இரத்த குழல்களின் உதவியோடு பல பகுதிகளுக்கு அனுப்புகின்றது என்பதை பற்றி, அதனுடைய அமைப்பு பற்றியும் தெளிவாக கற்றுக்கொண்டோம். அதோடு இங்கு கேட்கப்பட்ட இந்த கேள்விகளுக்கான விடையை எழுதி நமது குறிப்பில் அனுப்பவும். நன்றி.